வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ராகப்ரியா. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திலும் உணவு பாதுகாப்பு சட்டம் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்தியாவில் உளவு பார்த்த பாகிஸ்தான் தூதரக அலுவலர் வெளியேற்றம். பதிலுக்கு இந்திய அலுவலரை வெளியேற்றுகிறது பாகிஸ்தான். ஏழை மக்களின் நலன்களை பாதிக்கக்கூடாது. இளம் ஐஏஎஸ் அலுவலர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். தீபாவளியையொட்டி கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும். முன்பதிவு செய்யாத பயணிகள் கோரிக்கை. தமிழகத்தில் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றதாகவும், அதில் தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்திற்கு பாதிப்பு ஏதும் இல்லாத வகையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது பொது விநியோக திட்டத்திற்கான மாதாந்திர தேவை சுமார் 3.23 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி என்றும், மத்திய அரசு மாதாந்திர ஒதுக்கீடாக 2.96 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு தற்போது ஒரு நபர் மட்டுமே உள்ள குடும்பத்திற்கு மாதம் 1-க்கு 12 கிலோ அளவில் வழங்கப்பட்டு வரும் அரிசியினை தொடர்ந்து வழங்கும் எனவும், ஒரு குடும்பத்தில் 2 நபர்கள் இருந்தால் மேற்படி சட்டத்தின்படி மாதம் 1-க்கு 10 கிலோ அரிசி மட்டுமே வழங்க இயலும் என்ற போதிலும், தமிழக அரசால் தற்போது வழங்கப்பட்டு வரும் 16 கிலோ அரிசியே தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 5 உறுப்பினர்கள் உள்ள ஒரு குடும்பத்திற்கு தற்போது மாதம் 1-க்கு வழங்கப்பட்டு வரும் 20 கிலோ அரிசிக்கு பதிலாக இனிமேல் 25 கிலோ அரிசி வழங்கப்படும் என்றும், ஒரு குடும்பத்தில் 7 உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களுக்கு 35 கிலோ அரிசியும், 10 உறுப்பினர்கள் கொண்ட குடும்பத்திற்கு 50 கிலோ அரிசியும் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அந்தியோதயா அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 35 கிலோ அரிசி தொடர்ந்து விலையில்லாமல் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி சட்டத்தையும் தற்போதுள்ள பொது விநியோக திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்துவதாலும் தமிழக அரசுக்கு வருடத்திற்கு சுமார் 1,193.30 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் எனவும் அரசின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. நாடு மற்றும் ஏழை மக்களின் நலன்களை பாதிக்காத வகையில் நிர்வாக முடிவு எடுக்க வேண்டும் என இளம் ஐஏஎஸ் அலுவலர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூன் மாவட்டம் முசௌரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நிர்வாக தேசிய அகாடமியில் பயிற்சியை முடித்த இளம் ஐஏஎஸ் அலுவலர்கள் மத்திய அரசின் 58 துறைகளில் உதவி செயலர்களாக கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பணியாற்றி வருகின்றனர். நேரடி பண பரிமாற்றம், தூய்மை இந்தியா திட்டம், சுற்றுலா, சுகாதாரம் என பல பிரிவுகளில் இவர்களுக்கு ஆய்வறிக்கை தயார் செய்தனர். இந்த ஆய்வறிக்கைகளுடன் பிரதமர் மோடியை இளம் ஐஏஎஸ் அலுவலர்கள் தில்லியில் நேற்று சந்தித்தனர். அப்போது அவர்களுடன் பேசிய பிரதமர், இளமையும் அனுபவமும் இணைந்து சிறப்பானதை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பயிற்சி முறை ஏற்படுத்தப்பட்டது என்று கூறினார். ஆழ்ந்த சிந்தனை, தொலைநோக்கு ஆகியவை ஆய்வறிக்கைகளில் பிரதிபலிப்பதாகவும், அலுவலர்கள் குழுவாக செயல்பட்டு சாதிக்க வேண்டும் என்றும், கொள்கையில் அரசியல் ஆதிக்கம் இருக்கக்கூடாது எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். சர்வதேச எல்லையில் இந்திய நிலைகளை நோக்கி விடிய விடிய பாகிஸ்தான் ராணுவம் பலமுனை தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். நேற்றிரவு காஷ்மீரின் சர்வதேச எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதிகளான ஆரஸ்புரா, மெந்தர், அக்னோர், சம்பா, கத்துவா, ஹிராநகர், சுந்தர்பானி, ரஜௌரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தின. இதையடுத்து உஷாரான இந்திய வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இரவு பகலாக இந்த தாக்குதல் நடந்து வருகிறது. இந்த தாக்குதலில் இந்திய வீரர் ஒருவர் பலியானார். தாக்குதலால் அச்சமடைந்த அப்பகுதிவாசிகள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். தகவல் அறிந்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லை பாதுகாப்பு படை டிஐஜியை தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினர். எல்லையில் நமது ராணுவம் தீவிர கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். எல்லையில் துப்பாக்கிச் சண்டை காரணமாக தொடர்ந்து பதட்டம் நிலவி வருகிறது.
இந்த நிலையில் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த அந்நாட்டு தூதரகத்தில் பணியாற்றிய ஊழியர் மெஹமூத் அக்தர் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற இந்தியா உத்தரவிட்டுள்ளது. நேற்றிரவு 9:30 மணியளவில் பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் கௌதம் பாம்பேவலாவுக்கும் பாகிஸ்தான் அரசு சம்மன் அனுப்பியுள்ளது. இந்தியாவில் பாகிஸ்தான் தூதரக ஊழியர் உளவு பார்த்ததாக பொய்யான குற்றச்சாட்டினை இந்தியா கூறியுள்ளதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவை முறிக்கும் வகையில் உள்ளது என்றும், தூதரக ஊழியர்களுக்கு உள்ள பாதுகாப்பு உரிமையை மீறி அக்தரை இந்திய காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக பாம்பவாலேவிடம் தெரிவித்தது. பாகிஸ்தான் தூதரக அலுவலர் மெஹமூத் அக்தர் உளவாளி என தெரியவந்தால் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிட்டதை அடுத்து பதிலுக்கு இந்திய தூதரக அலுவலர் சுர்ஜித் சிங் என்பவரை விரும்பத்தகாதவர் என பாகிஸ்தான் அரசு அறிவித்து அவர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீரில் பள்ளிகளை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உள்துறை அமைச்சகத்திடம் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்க தளபதி பர்ஹான்வானி பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் நடந்த போராட்டம் வன்முறை சம்பவங்களில் பலியானோர் எண்ணிக்கை 85 தாண்டியது. வன்முறைகள் கட்டுப்படுத்தப்பட்டாலும் ஊரடங்கு உத்தரவு அங்கு நடைமுறையில் உள்ளது. இதுவரையில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என 20 பள்ளிகள் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. 100 நாட்களுக்கு மேலாக பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படவில்லை. இதனால் 20 லட்சம் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டுள்ள பிரதமர் மோடி காஷ்மீரில் பள்ளிகளை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். காஷ்மீரில் மீண்டும் இயல்பு நிலையை திரும்ப செய்ய இது சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் என பிரதமர் கருதுகிறார். இதையடுத்து பள்ளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு காஷ்மீர் மாநில காவல்துறையை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒன்றாக தேர்தலை நடத்தினால் தேசிய கட்சிகள் மட்டுமே பலனடையும் என தேர்தல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்தனர். நாடாளுமன்ற மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் தேர்தல் செலவும் நேரமும் மிச்சமாவது மட்டுமின்றி வாக்காளர்களும் வாக்குச்சாவடிக்கு வந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை என்பது போன்ற பல்வேறு காரணங்களால் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இந்நிலையில் இந்த தேர்தல் முறை குறித்த கருத்தரங்கு தில்லியில் நடைபெற்றது. அதில் பேசிய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ்.ஒய். குரேஷி, கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றும் இந்தியாவில் மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது பொருத்தமற்றது என்று கூறினார். பெரிய அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் கட்சிகளுக்கான ஆதரவு அலை மாநில தேர்தல்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினால் தேர்தல் நடைமுறைகளை திட்டமிடுதலிலும் ஒருங்கிணைப்பதிலும் சுமையை அதிகரிப்பதுடன் அதிக அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படும் என்றும், இதனால் அரசுக்கு நிதி சுமையை ஏற்படுத்தும் எனவும் குரேஷி தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனத்தில் பணிமூப்பு அந்தஸ்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக மீண்டும் சர்ச்சை வெடித்துள்ளது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமிக்கும் கொலீஜிய முறைக்கு பதிலாக தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. கொலீஜியம் முறையில் போதிய வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும், நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் இந்த முறைக்கு பெரும்பாலான நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்ததுடன் இந்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த சட்டம் நாட்டின் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கூறி தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தை ரத்து செய்தது. பின்னர் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமிக்க கொலீஜிய முறையே தொடர்கிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் காலியாக உள்ள 6 நீதிபதிகளின் பதவி இடங்களுக்கு பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதிகளாக உள்ள 6 பேரின் பெயர்களை கொலீஜியம் பரிந்துரைத்துள்ளது. பணிமூப்பு இன்றி உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதிகள் நியமிக்கப்படுவதாக கேள்வி எழுந்துள்ள நிலையில், இம்முறையில் வெளிப்படைத்தன்மை தொடர்பான சர்ச்சை மீண்டும் எழுந்துள்ளதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். IAS, IPS உள்ளிட்ட பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஜூன் மாதத்தில் நடைபெறும் என மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் ஆண்டுதோறும் IAS, IPS உள்ளிட்ட பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வை நடத்தி வருகிறது. முதல்நிலை தேர்வு, மெயின் தேர்வு, நேர்காணல் என 3 நிலைகளை கொண்ட இந்த தேர்வு கடந்த 3 ஆண்டுகளாக ஆகஸ்ட் மாதம் நடைபெற்று வந்தது.
அடுத்த ஆண்டு முதல் இந்த தேர்வுகள் ஜூன் மாதத்தில் நடைபெறும் என மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இந்த தேர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க இந்த மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த ஆண்டு சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு ஜூன் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சூரத்தை சேர்ந்த வைர வர்த்தகரான சாவ்ஜி தோலாக்கியா 51 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 வீடுகள் மற்றும் 1260 கார்களை தீபாவளி போனஸாக தனது தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ளார். குஜராத் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள தூதாலா கிராமத்தை சேர்ந்தவர் தோலாக்கியா. இவரது ஹரே கிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு இந்த ஆண்டு 25வது ஆண்டாகும். இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வருவோரில் 1716 பேர் சிறந்த தொழிலாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு வீடுகள் மற்றும் கார்களை தோலாக்கியா பரிசளித்தார். தீபாவளி திருநாளையொட்டி சொந்த ஊர் செல்லும் முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு வசதியாக கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி திருநாளுக்கு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக நேற்று முதல் 11,000 அதிகமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் அண்ணாநகர், கோயம்பேடு பேருந்து நிலையம், தாம்பரம், பூந்தமல்லி என தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டு அங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் வழக்கமாக தீபாவளி திருநாளையொட்டி கோயம்பேடு பேருந்து நிலையம் எப்போதும் கூட்ட நெரிசலோடு காணப்படும். ஆனால் இந்த முறை புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் காரணமாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்களின் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பேருந்துகளில் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். இன்று 4,000 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு பேருந்தில் இடம் கிடைப்பது சிரமமாக உள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர். 3 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 3 வருஷம் ரிசர்வேஷன் பண்ணிவிடுவோம். இந்த வாட்டி 1 மந்த்துக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் ஆனதால் இந்த வாட்டி பண்ணல. இந்த வாட்டி கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகம்தான். போன வருஷத்தில் இந்த வருஷம் அதிகம்தான். அது எல்லாமே டைம் முடிஞ்சிச்சு, கூட்டம் பஸ்லாம் போயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. 12 மணிக்கு மேலே கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் லாஸ்ட் இயர் விட கம்பேர் பண்ணால் இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் பஸ் வந்து விட்டால் இட் வில் பி கம்ஃபர்டபிள் ஃபார் எஸ் டு மூவ். தேங்க்யூ. விழுப்புரத்துக்கு எந்த பஸ்ஸுமே வர மாட்டேது. டைம் ஆஃபீஸில் கேட்டாலும் பஸ் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலராக வந்து புக்கெல்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே தான் போவோம். இங்கே வருவோம், இங்கே வந்து பஸ் இருந்தால் போவோம். போன வருஷம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் அவ்வளோ பஸ் வசதி இல்லை. வெடியில்லா தீப திருநாள் கொண்டாட்டம், பறவை காதலர்களின் தியாகம், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தூத்துக்குடியில் மழை வெள்ள காலங்களில் மீட்புப் பணிகளில் ஈடுபடுவதற்காக 500 மீனவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக கடலோர பாதுகாப்பு குடும்ப ADGP சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கடலோர காவல் நிலையத்தை ADGP சைலேந்திரபாபு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் புயல் காலங்களில் மீட்புப் பணிகளில் ஈடுபடும் வகையில் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான 500 மீனவர்களுக்கு புயல் காலங்களில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபடுவதற்காகவும் பயிற்சி அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 500 மீனவர்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி உயிர் காக்கும் பணிக்காக நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்கெல்லாம் மெரைன் ஹோம் கார்ட்ஸ் அப்படிங்கிற முறையில் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. திருவள்ளூர் அருகே விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை மற்றும் 80,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த PD புதூர் சுவாமிநகரை சேர்ந்தவர் சுப்பாரெட்டி விவசாயி. இவர் மதியம் வீட்டை பூட்டிக் கொண்டு ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கு அங்குள்ள மேட்டு தெருவில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்றிருந்தார். 1 மணி நேரம் கழித்து ரேஷன் பொருட்கள் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 30 சவரன் நகை, 80,000 ரூபாய் ரொக்கத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து சுப்பாரெட்டி கொடுத்த புகாரின் பேரில் திருத்தணி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
தீபாவளி திருநாளையொட்டி தங்களது சொந்த ஊர்களுக்கு தொழிலாளர்கள் செல்வதால் திருப்பூர் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருப்பூரில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தீபாவளி திருநாளுக்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல துவங்கியுள்ளனர். மேலும் தீபாவளி திருநாளையொட்டி தேனி, மதுரை, திருச்சி, சேலம், ராமநாதபுரம் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 280 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆனால் இந்த முறை பொதுமக்கள் பேருந்துகளில் வரிசையாக செல்ல வசதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் ரயில் நிலையத்திலும் வழக்கத்திற்கு மாறாக மக்களின் கூட்டம் குவிந்து காணப்பட்டது. குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் காட்டெருமை தாக்கியதில் படுகாயமுற்ற சென்னையைச் சேர்ந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவரும் மாவட்டம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் தாமரை எனும் தம்பதியர் குன்னூர் சிம்ஸ் பூங்காவிற்கு சுற்றுலா வந்தனர். நடைபாதையில் நடந்து சென்றபோது காட்டெருமை ஒன்று எதிர்பாராத விதமாக தம்பதியினரை தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த இருவருக்கும் குன்னூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூருக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு தாமரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பூங்கா நிர்வாகம் சுற்றுலா பயணிகளுக்கு பூங்காவின் சில பகுதிகளுக்கு செல்ல தடை விதித்துள்ளனர். இதுபோன்ற சம்பவம் இனிமேல் நடைபெறாமல் தடுக்க பூங்காவை சுற்றி முள்வேலி மற்றும் பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃப்ளவர் ஷோ எல்லாம் நல்லா இருக்குது, நிறைய அனிமல்ஸ் எல்லாம் உள்ள வருதுன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். போனவங்க கூட யாரோ மெட்ராஸ்லேருந்து வந்து நிறைய காட்டெருமை தாக்கி இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். போன வாரம் ஒரு அம்மா வந்து மெட்ராஸ்லேருந்து வந்து இந்த காட்டெருமை வந்து இதாகிட்டு இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. அந்த காரணத்தினால இங்கே கொஞ்சம் முள்வேலி அதுங்க ஏதாவது பாதுகாப்பு வசதிங்கள்லாம் செஞ்சு கொடுத்து இந்த டைமை வந்து குறைச்சி இது பண்ணாங்கன்னா எங்களுக்கு மேலும் வந்து நிறைய இதாக இருக்கும். திருவள்ளூர் அருகே சரக்கு வாகனம் மோதியதில் அரசு பள்ளி மாணவர்கள் 7 பேர் படுகாயமுற்றனர். தலைமறைவான வாகன ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பண்டூரில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்கள் நேற்று வழக்கம்போல் வீடு திரும்பியபோது திருத்தணியிலிருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக சென்ற சரக்கு வாகனம் பண்டூரில் வளைவு பாதையில் கட்டுப்பாட்டு இழந்து சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த 5 மாணவிகள் உட்பட 7 மாணவர்கள் மீது மோதியது. இதில் பலத்த காயமுற்ற மாணவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 மாணவர்களுக்கு கால் முறிவுகள் ஏற்பட்டுள்ளது. மேலும் 7 மாணவர்களும் பலத்த காயமடைந்திருப்பதால் அனைவரும் உயர் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதிவேகமாக வாகனத்தை இயக்கிய வாகன ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். இச்சம்பவம் குறித்து திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய வாகன ஓட்டுநரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் அணிவகுப்பும் நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 19 தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலின் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவமும் ஏற்படாமல் தடுக்கவும் சமூக விரோதிகள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் ஓட்டுப்பதிவு முறையாக நடக்கவும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை தலைவர் சுனில்குமார் கௌதம் தலைமையில் ஆயுதப்படை மற்றும் அதிரடிப்படை காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். நெல்லித்தோப்பு முழுவதும் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. காவல்துறை உயர் அலுவலர்கள் நெல்லித்தோப்பு வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். We are taking round of the Nellothorpe constituency where the election has been declared. We want to see the security arrangement and the area, the booths, their locations. And we have our force of IRBN and local police also. And we will review the security also so that the election goes off peacefully. திருச்சியில் தீபாவளி திருநாளையொட்டி மரச்செக்கில் ஆட்டப்படும் எண்ணெயை ஆர்வமுடன் மக்கள் வாங்கிச் சென்றனர். இயற்கை முறையில் செக்கில் ஆட்டப்படும் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகியவை தற்போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. சுமார் 15 கிலோ கடலையை செக்கில் ஆட்டினால் 5 லிட்டரிலிருந்து 6 லிட்டர் வரை சுத்தமான கடலை எண்ணெய் கிடைக்கிறது. மேலும் தீபாவளி திருநாளையொட்டி வாடிக்கையாளர்கள் நல்லெண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயை விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். பெரும்பாலான நோய்களுக்கு சமையலில் பயன்படுத்துகிற எண்ணெய் முக்கிய காரணம் என்பதால் இயற்கை முறை எண்ணெயை மக்கள் வாங்க தொடங்கியுள்ளனர்.
மேலும் திருவிழா காலங்களை ஒட்டி வீட்டில் செய்யப்படும் இனிப்பு வகைகளை குழந்தைகள் விரும்பி உண்பதால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தரமானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள். நாங்கள் எங்கள் ரெகுலர் கஸ்டமர், இங்கே தான் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். நல்லா தரமாகவும் சுத்தமாகவும் இருக்குது. இப்போ தீபாவளிக்காக பலகாரம் செய்யறதுக்காக எண்ணெய் வாங்க வந்திருக்கோம். எண்ணெய் நல்லா இருக்குது, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரொம்ப தரமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அது நமக்கு மூலப்பொருள் வந்து என்னென்னமோ சேர்க்குறாங்க கடையில் வாங்குறது வந்து, இது கொஞ்சம் எங்களுக்கு விலை அதிகமாக இருந்தாலும் நமக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல திருப்தியும் கிடைக்கிது. ஒன்று, ஏன்னா வந்து பார்த்து ஆட்டுற இடத்த வந்து பார்த்து வாங்கும்போது சுத்தமான முறையில் நல்ல மூலப்பொருள் சேர்த்து எங்களுக்கு கொடுக்கறதுனால அது நான் வந்து வாங்கிட்டு போகிறேன் சார். முட்டைகோஸ் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் அதனை பயிரிட்ட நீலகிரி மாவட்ட விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெருமளவில் தேயிலை விவசாயம் செய்யப்பட்டு வரும் நிலையில் நீராதாரம் விளைநிலங்களில் மலை காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு விவசாயிகள் அதிக அளவில் முட்டைகோஸ் சாகுபடி செய்திருந்தனர். ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் அதன் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதிக அளவாக கிலோ ஒன்றிற்கு 4 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை மட்டுமே கிடைப்பதால் பராமரிப்பு செலவிற்கு கூட அது போதவில்லை. இதனால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் கிலோ 10 ரூபாய் என்றளவில் கிடைத்தால்தான் முதலாவது கிடைக்கும் என்றனர். அது விவசாயம் இந்த வருஷம் வந்து முட்டைக்கோஸ் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் சொல்லி நல்ல வேலை ரேட்டு கிடைக்கும் போட்டோங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப எங்களுக்கு விவசாயத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் எல்லாம் பாதிப்புங்க. மேக்ஸிமம் 10 ரூபாய் வித்தந்தான் எங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டு கிடைச்சிருக்குங்க. ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 3 லோடு கோஸ் வந்தாக்கா நம்மளுக்கு 50,000 நிற்குங்க. இந்த வருஷம் வந்து அது லாஸுங்க, பயங்கரமாக விவசாயத்தில் லாஸ் வருதுங்க. தீப திருநாளின் மகிழ்ச்சியை உலகுக்கு உணர்த்துவதே பட்டாசுகளின் வெடிச்சத்தங்கள் தான். ஆனால் பட்டாசுகள் வெடிக்காமல் தீபாவளியை 3 தலைமுறைகளாக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பறவை காதலர்கள். தீபாவளி திருநாளுக்கு முன்பே பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை வரவேற்பதில் அலாதி ஆர்வம் காட்டும் மக்கள் தனிரகம். குழந்தைகளும் மகிழ்ச்சி தொட்டில்களில் மிதக்க மத்தாப்பு குச்சிகளே பூக்களை பிரசவிக்கும். கிராமம் நகரம் என்ற வேறுபாடின்றி பட்டாசுகளை கொளுத்தி போடுவதற்கு அனைத்து தரப்பு மக்களும் துளியும் அச்சம் கொள்வதில்லை. ஆனால் பிற உயிர்களின் மகிழ்ச்சிக்காக தங்களது விருப்பங்களை துறந்து காண செய்பவர்கள் தனித்துவமானவர்கள். பட்டாசு வெடிகளால் தங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை விட பறவைகளின் படையெடுப்பால் தங்கள் கிராமத்திற்கே முகவரி கிடைக்கிறது என 3 தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர் ராயண்டபுரம் மக்கள். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வௌவால் இந்த மரத்தில் இருக்கிறதால இந்த ஊர் வந்து எப்பவுமே செழிப்பாக இருக்கும், நீர் வளம் வந்து குறையாது, ஊருக்கு வந்து நல்லதாகவே நடக்கும். அதாவது பக்ஷின்ற ஒரு நிலையில வச்சுட்டு இந்த வௌவாலை ஊர் மக்கள் எல்லாம் பாதுகாத்துட்டு வராங்க. தீபாவளி பண்டிகை அப்போ இந்த மரத்து பக்கத்தில் பட்டாசுகளை வெடிக்கிறது கூட இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாமே தவிர்த்துடுறாங்க. வௌவால்களை வேட்டையாடுறதுக்கு மிகவும் கட்டுப்பாடோடு தடை விதிச்சு வச்சுருக்காங்க. வௌவால்களை பொக்கிஷம் போல பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த கிராம மக்கள். வௌவால்னு சொன்னால் சாப்பிடாது, அதனால பக்கி. அதுக்குதான் அப்ப நான் சொன்னது, அது இருக்கிறதுனால பறவைகளே பறவைகளே எங்கோ வந்தீரோ, இது பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீரோ, குருவிகளே குருவிகளே எங்கோ வந்தீரோ, இது கொழுத்த பழம் கிடக்குதுன்னா கொத்த வந்தீரோ. 3000 அதிகமான மக்கள் வசிக்கும் ராயண்டபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பசுமை சூழ்ந்த கிராமமாகும். திருவிழா காலங்களில் மட்டுமின்றி துக்க நிகழ்வுகளின் போதும் கூட வெடிகளை புறம் தள்ளி தவம் இருக்கின்றனர் இந்த கிராம மக்கள். வௌவால் எனும் பெயர் சொல்லி அழைத்தால் அவை சினமடைவதாக கூறும் மக்கள் பாசத்துடன் பட்சி என அழைப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறோம் என்கின்றனர். 4 தலைமுறையா இருக்குது, அது வந்து யாரும் எதுவும் பண்றது கிடையாது. உங்க ஸ்கூலும் 12 இருக்குது, பசங்களும் அதனுடைய தொந்தரவும் கிடையாது. போக்குவரத்து இல்லை, வெளியாளுங்க வந்து எதுவும் சுட வந்தாலும் நாங்க விட மாட்டோம், அவ்வளவு பாதுகாப்பா பாத்துருக்கிறோம். அது இங்க இங்க எங்கிட்டும் எங்கேயும் போறதில்ல, அதனால யாருங்க அது எந்த தொந்தரவும் இல்லாம அது மாட்டு வாழ்ந்து கொண்டிருக்கு. 6 மணிக்கு மேல எங்கனா போவோம், விடிய விடிய வந்துடும். குறைஞ்சபட்சம் ஒரு 100 வருஷமா இந்த பறவைகள் இங்க இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இந்த பறவைகளுடைய பாதுகாப்புக்காக வெடி முதற்கொண்டு பட்டாசு எதுவும் வெடிக்கிறது இல்ல, நல்ல பாதுகாப்பா இருக்கு. மக்களும் இந்த பறவைக்காக பாதுகாப்பு நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பறவைகள் மூலமாக இந்த கிராமத்துல இருக்கிற மக்களால பறவைகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல, பறவைகளால மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. மக்களின் எண்ணிக்கைக்கு சமமாக வௌவால்கள் புளிய மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் இருப்பை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. தங்கள் ஊரில் உள்ள நீர்நிலைகளில் நிறைந்திருக்கும் தண்ணீர் என நெகிழ்ச்சி அடைகின்றனர் பட்சிகளின் காதலர்கள்.
சித்த மருத்துவத்திற்கு வவ்வால்கள் பயன்படும் என்ற நம்பிக்கை நிலவி வரும் நிலையில் அவற்றிற்கு ஆபத்து நேரிடும் என்பதால் புறவர்கள் ஒருவரை கூட தங்கள் கிராமத்திற்குள் அனுமதிப்பதில்லை என்கின்றனர் அவர்கள். எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. 30 வருஷமாகவும் இந்த பறவைங்க பக்கிங்க இங்கே தான் இருக்குது. இது 3 ஆண்டு காலமாக இங்கே இருக்குது. இந்த ஊர் ஆளுங்க யார் வந்து சுட்டாலும் ஒன்றும் எது பண்ணாலும் விட மாட்டாங்க, யாருமே விட மாட்டாங்க. எல்லாம் சின்ன பசங்க கூட விடாது இந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊரை போகிற அளவுக்கு. மகிழ்ச்சியும் துக்கமும் மனதின் வெளிப்பாடு என கூறும் ராயண்டபுரம் கிராம மக்கள் தனி ஒருவரின் உணர்வுகள் பிறரின் சுதந்திரத்தை விலை பேசக்கூடாது என்பதை உலகுக்கு உணர்த்தவே வவ்வால்கள் தங்கள் கிராமத்தை விட்டு எந்த சூழ்நிலையிலும் வெளியேறிவிடக்கூடாது என பாதுகாத்து வருவதாக ஒப்புதல் வாக்குமூலம் தந்தனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் இன்று காலை நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் திருக்கல்யாணம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி திருக்கல்யாண விழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் மூலவர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. முக்கிய வைபவமாக திருக்கல்யாணம் இன்று அதிகாலை தொடங்கியதை அடுத்து அம்மன் சன்னதியில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் காந்திமதி அம்மன் எழுந்தருளினார். மேளதாளம் முழங்க சிறப்பு அலங்காரத்தில் நெல்லையப்பரும் அங்கு அழைத்து வரப்பட்டார். பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க நெல்லையப்பர் காந்தியம்மாள் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. பல ஆயிரம் பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பி சுவாமியை வழிபட்டனர். ISL கால்பந்து போட்டி தில்லி புனே இடையிலான ஆட்டம் டிராவில் முடிந்தது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். லிபியாவிலிருந்து இத்தாலிக்கு சென்ற பயணிகள் படகு ஒன்று கடலில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த 90க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான லிபியாவிலிருந்து ஐரோப்பிய நாடான இத்தாலிக்கு மத்திய தரைக்கடல் வழியாக படகில் செல்லும் அகதிகள் சட்டவிரோதமாக அந்நாட்டில் குடியேறி வருகின்றனர். இந்நிலையில் லிபியாவிலிருந்து சென்ற படகில் 100க்கும் மேற்பட்டோர் பயணித்தனர். நடுவழியில் படகில் ஓட்டை விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்து உயிர் பிழைப்பதற்காக நடுக்கடலில் குதித்தனர். படகு மூழ்கிய நிலையில் அதில் பயணித்த 90க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். அவர்கள் அனைவரும் கடலில் மூழ்கி இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்பு படையினர் பயணிகளை மீட்கும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். சானியா மிர்சா, மார்டினா ஹிங்கிஸ் மீண்டும் பெண்கள் இரட்டையர் போட்டிகளில் சேர்ந்து பங்கேற்க முடிவு செய்துள்ளனர். இந்தியாவின் சானியா மிர்சா, சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்கிஸ் இணைந்து பெண்கள் இரட்டையர் போட்டிகளில் பங்கேற்று உலகின் நம்பர் ஒன் இடத்தை பெற்றனர். இந்த இணை US ஓபன் டென்னிஸ் தொடருக்கு முன் பிரிந்தது. இந்த இணை 3 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள், 11 உலக டென்னிஸ் தொடர்களை வென்றுள்ளது. அதோடு இரட்டையர் போட்டியில் தொடர்ந்து 41 வெற்றிகளை பெற்றுள்ளது. சிங்கப்பூரில் நடக்க உள்ள டென்னிஸ் தொடரில் சானியா மிர்சா மற்றும் ஹிங்கிஸ் இணை இணைந்து விளையாட உள்ளதாக சானியா மிர்சா தனது ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். இது டென்னிஸ் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் தில்லி டைனமோஸ் புனே சிட்டி அணிகள் இடையிலான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் எந்த தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்தது. தில்லியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே தில்லி அணி அபாரமாக ஆடியது. இருப்பினும் அதன் கோல் வாய்ப்புகளை புனே கோல் கீப்பர் இடல் பீட்டே முறியடித்தார்.
முதல் பாதி ஆட்டத்தில் ஜீசஸ் கோல் அடிக்க புனே அணி 1-0 என முன்னிலை பெற்றது. பின்னர் நடைபெற்ற இரண்டாவது பாதி ஆட்டத்தில் கடுமையாக போராடிய தில்லி அணியில் 97வது நிமிடத்தில் அதன் வீரர் மிலன் சிங் கோல் அடித்தார். இறுதியில் ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமனில் முடிந்தது. இதுவரை 6 ஆட்டங்களில் விளையாடியுள்ள தில்லி அணி 4வது டிராவை பதிவு செய்துள்ளது. புள்ளிகள் பட்டியலில் தில்லி அணி 7 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும் புனே அணி 6 புள்ளிகளுடன் 7வது இடத்திலும் உள்ளன. இதனிடையே இந்தியன் சூப்பர் லீக் தொடரில் இன்று அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்த் ஈஸ்ட் மற்றும் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திலும் உணவு பாதுகாப்பு சட்டம் நவம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்தியாவில் உளவு பார்த்த பாகிஸ்தான் தூதரக அலுவலர் வெளியேற்றம், பதிலுக்கு இந்திய அலுவலரை வெளியேற்றுகிறது பாகிஸ்தான். ஏழை மக்களின் நலன்களை பாதிக்கக்கூடாது, இளம் IAS அலுவலர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். தீபாவளியை ஒட்டி கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும், முன்பதிவு செய்யாத பயணிகள் கோரிக்கை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.